வெல்கம் டு சமையல்மேட். இன்றைக்கி நம்ம ஒரு கேண்டில் லைட் டின்னர் ரெசிபி, அமெரிக்கன் ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் நம்ம வீட்டில் எப்படி குயிக்காகவும் டேஸ்டியாகவும் நம்ம செய்யலாம் நம்ம பார்க்க போகிறோம். இதில் டூ சர்விங்ஸ் ரெசிபி தான் மெஷர்மெண்ட் கொடுத்துருக்கேன். நீங்கள் ஒரு ஃபேமிலி கெட் டுகெதருக்கு இந்த ரெசிபிஸ் நீங்கள் ட்ரை பண்ணுறீங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் இந்த மெஷர்மெண்ட்டை சேஞ்ச் பண்ணிக்கோங்க. ரொம்பவே டேஸ்டியான ரெசிபிஸாக இருக்கும் அதெல்லாம். இப்போ ஃபஸ்ட்டு நம்ம வந்து ஒரு ட்ரிங்க் பார்க்க போகிறோம், ஸ்ட்ராபெரி லெமனேட். இப்போ அதுக்கான செய்முறையை நம்ம பார்க்கலாம். ஒரு மிக்சி ஜாரில் அரை கப்பு ஸ்ட்ராபெரி சேர்த்துருக்கேன், நான் ஃப்ரோசன் ஸ்ட்ராபெரி சேர்த்துருக்கேன். நெக்ஸ்ட்டு வந்து ஒரு கால் கப் சுகர் சேர்க்குறேன், ஒரு கப் தண்ணி சேர்த்துருக்கேன். இதை மிக்சியில் அரைச்சி எடுத்துக்கணும். கொஞ்சம் ஸ்ட்ராபெரி வந்து அதில் இருக்கிற மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க. நீங்கள் ஃப்ரெஷ் ஸ்ட்ராபெரி கூட இதில் நீங்கள் சேர்த்து இதை பண்ணிக்கலாம். இப்போ இதில் கால் கப்பு லெமன் ஜூஸ் சேர்க்குறேன், சுகர் ஒரு கால் கப் சேர்த்துருக்கேன், தண்ணி வந்து முக்கால் கப் சேர்க்குறேன். இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு சுகர் எக்ஸ்ட்ரா தேவைன்னா நீங்கள் போட்டுக்கோங்க. இப்போ நல்லா சுகர் வந்து மெல்ட் ஆகிற அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நான் ஐஸ் க்யூப்ஸ் ஆட் பண்ணி நம்ம இதை சர்வ் பண்ணிக்கலாம். ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இப்போ அந்த ட்ரிங்க் வந்து ரெடி ஆகிடுச்சு. நெக்ஸ்ட்டு வந்து நம்ம ஒரு அப்பட்டைசர் பார்க்க போகிறோம், டெவில்ஸ் எக் பார்க்க போகிறோம். இப்போ நான் மூணு எக் எடுத்திருக்கேன், அதை வந்து நம்ம பாயில் பண்ணி எடுத்துக்க போகிறோம். அதை நல்லா கொதிக்க ஆரம்பித்த பிறகு மூடி வச்சுட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிடுங்க. ஒரு 15 மினிட்ஸ் அதுக்கு ரெஸ்டிங் டைம் கொடுங்க. இப்போ இது 15 மினிட்ஸ் ஆயிடுச்சு. இப்போ இதை வந்து ஒரு ஐஸ் கோல்டு வாட்டரில் இந்த 3 எக்ஸையும் ஒரு 1 மினிட் நம்ம அதில் வச்சு எடுக்கணும். அப்போ நமக்கு அந்த எக்கு வந்து பீல் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். மோஸ்ட்லி யூஎஸில் உள்ள எக்கெல்லாம் கொஞ்சம் பீல் பண்ணுறதுக்கு கொஞ்சம் ஹார்டாக இருக்கும். அதனால் இந்த மாதிரி மெத்தடில் பண்ணும்போது கொஞ்சம் ஈவனாகவும் குக் ஆகும், பீல் பண்ணுறதுக்கும் ஈஸியாகவும் இருக்கும். இப்போ இந்த எக்கு ரெடி ஆகிடுச்சு. நெக்ஸ்ட்டு வந்து இந்த எக்கை வந்து நம்ம ஆஃபாக கட் பண்ணி எடுத்துக்க போகிறோம். இப்போ இந்த மஞ்சள் கருவை மட்டும் நம்ம தனியாக ஒரு பவுலில் தனியாக எடுத்துக்கலாம். இப்போ இதை வந்து ஒரு ஃபோர்க்கை வச்சு மேஷ் பண்ணி விட்டுக்கோங்க. நல்லா ஸ்மூத்தாக மேஷ் பண்ணணும் அப்படின்னு இல்லை. இப்போ அதை நல்லா மேஷ் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு வந்து இதில் நம்ம மயனைஸ் ஆட் பண்ண போகிறோம். ஒரு 2 டேபிள் ஸ்பூன் மயனைஸ் ஆட் பண்ணுறேன். நெக்ஸ்ட்டு எல்லோ மஸ்டர்ட் சாஸ் வந்து ஒரு 1/4 டீஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேன். அது கூடவே தேவையான அளவு உப்பு சேர்த்துருக்கேன். ஒயிட் வினிகர் வந்து ஒரு 1/4 டீஸ்பூன் சேர்க்குறேன். நெக்ஸ்ட் வந்து பெப்பர் ஆட் பண்ணுறேன். இது வந்து உங்களுக்கு டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த ஒயிட் எக்கில் நம்ம சென்டரில் நம்ம வைக்க போகிறோம். நான் அதை வந்து ஒரு பைப்பிங் பேக்கில் இதை ஆட் பண்ணி அந்த ஒயிட் எக்கில் வந்து இதை வைக்க போகிறேன். இப்போ பைப்பிங் பேக் இல்லை அப்படின்னா நீங்கள் ஸ்பூனில் கூட எடுத்து அந்த சென்டரில் ஈவனாக எல்லா எக்லேயும் நீங்கள் வச்சா கூட இது சூப்பராக தான் இருக்கும்.
இந்த எக்கை வந்து நம்ம கோல்டாக தான் சர்வ் பண்ணணும். இதை ரெடி பண்ணிவிட்டு நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு நீங்கள் சாப்பிட்ற நேரம் எடுத்து சர்வ் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு நம்ம கார்னிஷிங்காக ஸ்மோக்டு பப்ரிக்கா வந்து இதில் லைட்டாக ஸ்ப்ரிங்கிள் பண்ணிவிடுங்க. அவ்வளோதான், டபுள் டேக் வந்து ரெடி ஆயிடுச்சு. நெக்ஸ்ட்டு நம்ம ஒரு க்ரீமி ப்ரொக்கோலி சாலட் பார்க்க போகிறோம். ஒரு பவுலில் 2 கப்பு ப்ரொக்கோலி எடுத்திருக்கேன். அது கூடவே 2 டேபிள்ஸ்பூன் ரெட் ஆனியன், ரைசின்ஸ் வந்து 1 டேபிள்ஸ்பூன் ஆட் பண்ணுறேன். இப்போ நம்ம க்ரீமி சாஸ் உண்டாக்கிக்கலாம். அதுக்கு மயனைஸ் வந்து 3 டேபிள்ஸ்பூன் எடுத்திருக்கேன். சுகர் 1 டீஸ்பூன் சேர்க்குறேன். ஒயிட் வினிகர் வந்து 1 டீஸ்பூன். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம அந்த ப்ரொக்கோலியில் இதை ஆட் பண்ண போகிறோம். ரொம்ப சிம்பிளான ரெசிபி இது. இதை ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு மினிமம் 1-30 மினிட்ஸாக அதை நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சு எடுக்கணும். அப்போ தான் அந்த க்ரீமி சாஸ் வந்து அந்த ப்ரொக்கோலி வந்து நல்லா சோக் ஆகி நல்லா டேஸ்டியாக இருக்கும். எக்ஸ்ட்ரா ரைசின்ஸ் வேணாலும் நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. இதில் கார்னிஷிங்க்கு நான் வந்து பேக்கன் ஆட் பண்ணியிருக்கேன். அது கூட சாப்பிடும்போது ரொம்ப நல்லாயிருக்கும். நெக்ஸ்ட்டு நம்ம மெயின் கோர்ஸ் வந்து கார்லிக் பட்டர் ஸ்டீக் பார்க்க போகிறோம். இப்போ ஸ்டீக் வந்து நல்லா கழுவிட்டு இது 1/2 கிலோ 1/4 கிலோ 1/2 கிலோ பீஸில் இருக்குது. கொஞ்சம் ஃபேட் உள்ளது இப்படி வாங்கினீங்கன்னா அந்த ஃபேட் வந்து இந்த ஃப்ரை ஆகி சாப்பிடும் போது ரொம்ப நல்லாயிருக்கும். இதை நல்லா கழுவிட்டு நம்ம ஒரு பேப்பர் டவலில் நல்லா வைப் பண்ணி எடுத்துக்கணும். நெக்ஸ்ட் இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்க்குறேன். இதை நல்லா ரப் பண்ணி விட்டுக்கணும். இதுக்கு பெரிய அளவில் மசாலாலாம் எதுவும் கிடையாது. நெக்ஸ்ட் வந்து நான் பெப்பர் ஆட் பண்ணுறேன். அதையும் 2 சைடும் பெப்பர் போட்டுட்டு அதையும் நல்லா ரப் பண்ணி விட்டுக்கணும். இதை ஒரு மினிமம் 30 மினிட்ஸ் தான் நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்துகிட்டு தான் நம்ம ஃப்ரை பண்ண போகிறோம். நெக்ஸ்ட்டு ஒரு பேனில் 2 டேபிள்ஸ்பூன் பட்டர் ஆட் பண்ணுறேன். அது கூடவே 1 டேபிள்ஸ்பூன் ஆயில் சேர்த்துருக்கேன். இப்போ அந்த பட்டர் ஆயில் எல்லாம் சேர்ந்து லைட்டாக ஒரு ப்ரௌன் கலர் வரும்போது நீங்கள் இந்த ஸ்டிக்கை ஆட் பண்ணுங்கள். அப்போ தான் அது ஒரு நல்ல ஃப்ளேவர் ஒன்று கொடுக்கும். இப்போ உங்களோட டெம்பரேச்சர் பார்க்குறது இருந்தால் இது ஒரு 170 டிகிரி ஃபாரன்ஹீட் இருக்கிற அளவுக்கு நம்ம குக் பண்ணிக்கணும். இப்போ சப்போஸ் உங்கள்கிட்ட டெம்பரேச்சர் பார்க்குறது இல்லை அப்படின்னா நீங்கள் கட் பண்ணி பார்த்துக்கோங்க. இந்த பிங்க் கலர் இல்லாமல் இருக்கும் போது நீங்கள் எடுத்துக்கலாம். ரொம்பவே சாஃப்டாக இருக்கும். இப்போ இந்த ஃப்ரை ஆகிட்டுருக்கும் போதே ஒரு 4 கார்லிக்கை சின்ன சின்னதாக கட் பண்ணி இப்படி ஆட் பண்ணிக்கோங்க. அது நல்லா கார்லிக் ஃப்ளேவரோடும் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இப்போ ஒரு சைடு வந்து நல்லா குக் ஆகிருக்கு. இப்போ வந்து நம்ம சைடு மாற்றி போட்டுக்கலாம். கொஞ்சம் தின் ஸ்லைஸாக இருந்ததுன்னா உங்களுக்கு கொஞ்சம் இதை விட ஈஸியாக குயிக்காகவே குக் ஆயிரும்.
என்னோடது மேக்ஸிமம் ஒரு 20 to 22 minutes குக் ஆயிடுச்சு. இப்போ இது சூப்பராக ரெடி ஆகிருக்கு. நீங்கள் இதை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட் வந்து நம்ம ஒரு டெசர்ட் பார்க்க போகிறோம். பைனாப்பிள் ஓரியோ சீஸ் கேக் டெசர்ட் பார்க்க போகிறோம். இதை பேக்கெலாம் நம்ம பண்ண போகிறதில்ல. ஓரியோ குக்கி வந்து ஒரு 6 குக்கியை அந்த க்ரீமோட க்ரஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அது கூட 1 டேபிள் ஸ்பூன் பட்டர் ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு க்ரீம் சீஸ் வந்து ஒரு 1/2 கப் எடுத்திருக்கேன். அது கூடவே சுகர் வந்து ஒரு 2 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணுறேன். இப்போ இதை நல்லா ஒரு விஸ்க் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கிடும். நெக்ஸ்ட்டு நான் ஒரு க்ரஷ்டு பைனாப்பிள் வந்து ஒரு 1/2 கப் அதிலே ஆட் பண்ணுறேன். அந்த க்ரீம் சீஸ் கூட அந்த பைனாப்பிளும் சேர்த்து சாப்பிடும்போது ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இல்லை நீங்கள் எந்த ஃப்ரூட்டுனாலும் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு ஒரு சின்ன கிளாஸ் பவுலில் ஃபஸ்ட்டு நம்ம ஒரு லேயர் வந்து இந்த ஓரியோ குக்கியை பட்டர் சேர்த்து வச்சுருந்தோம்ல அதை நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிட்டு அதை லைட்டாக ப்ரெஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நெக்ஸ்ட் நம்ம ப்ரிப்பேர் பண்ண இந்த பைனாப்பிள் சீஸ் மிக்ஸர் அதில் ஆட் பண்ணிக்கலாம். ஒரு 3 டீஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேன். உங்கள்கிட்ட என்ன மாதிரி ஒயிட் பவுல் இந்த மாதிரி கிளாஸ் பவுல் இருக்கோ நீங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணி நீங்கள் இதை ஆட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் இதுக்கு மேலே வந்து மீதி இருக்க இந்த ஓரியோ குக்கியை அது மேலே ஆட் பண்ணிக்கோங்க. ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். அந்த க்ரீம் சீஸோட அந்த பைனாப்பிள் வந்து அப்புறம் அந்த ஓரியோ குக்கி இந்த க்ரஷ் பண்ணி பட்டர் சேர்த்துருக்கனால அதுக்கும் ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு டேஸ்ட் இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ மேலே இந்த லேயர் போட்டாச்சு. நான் வந்து ஒரு 30 மினிட்ஸ் வந்து இதை ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்திருக்கேன். அது நல்லா செட் ஆகிருக்கு. இப்போ நம்ம சர்வ் பண்ணும் போது கொஞ்சம் விப்பிங் க்ரீமை வந்து இதுக்கு மேலே அப்படி கார்னிஷிங்கு போட்டுட்டு அதுக்கு மேலே பீஸ் ஆஃப் பைனாப்பிளும் ஆட் பண்ணுறேன். இப்போ இது சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. நீங்கள் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். சமையல்மேட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். Thank you.